ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் தான் நினைக்கிறேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவருடைய அண்ணன் வந்து இறந்து போயிடுறாரு. எதிர்பார்க்காத விதமாக வந்து இறந்து போகிறாரு. அவருக்கு ரொம்ப ஏஜ் கம்மி தான் ஏடா. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 மாதங்கள்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டம் நடந்துருது. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவ்வளவு நாலேஜ் அவருக்கு வந்து. கிட்டத்தட்ட 30 வருடம் வந்து அந்த தொழிலில் வந்து வேலை பார்த்துட்டு நம்ம தொழில் தொடங்கலாம் அப்படின்ட்டு வர்றாரு. ஆனால் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து தன்னை அறியாமலே வந்து ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. கரெக்டாக அப்போ நான் அதை நான் கண்கூட பார்க்குறேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே போகிறாரு. அந்த அவங்க ஒரு வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸு, பீப்புள், லோன்ஸு, இந்த மாதிரி நிறைய கிரெடிட் சேர்க்கப்படுத்திருக்கும் இல்லையா. அப்போ அதை வந்து இவர் தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ அதை பார்க்குறோம், நம்ம டெய்லி பார்க்கமே தெரியுது. அவர் வாங்கிய இந்த பணம் நம்ம தகுதிக்கு மீறியது தான். அதையும் வந்துட்டு மெட்டீரியல்ஸு, ஒர்க்கர்ஸு இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணணும். இதை நான் வந்து கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ கஷ்டம், இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, கன்யூ பண்ணாமல் கன்யூ பண்ண வேண்டாமா அப்படிங்கிற, ஏன்னா நமக்கு அந்த தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா. அதனால் வந்து பண்ணலாமா வேண்டாமா சொல்லி ஏகப்பட்ட இது போயிட்டே இருக்குது. இப்போ இந்த வீடியோவுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு சம்பவங்கள் வந்து இன்றைக்கி நடந்தது. யார் அப்படின்னா மாலவிகா அப்படிங்கிறவங்க வந்துட்டு கஃபே காஃபி டே இருக்கு இல்லையா, அதனுடைய ஓனராக வந்து சிஇஓ இருக்கிறாங்க. அவங்க மீண்டும் வந்துட்டு காஃபி டேயை வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாயிருச்சு. ஏன் அப்படின்னா இதே மாதிரி 2019 வந்து பார்த்திங்கன்னா காஃபி டேயோடைய சிசிடிம்பாங்களே, அந்த காஃபி டேயோடைய ஓனர் வந்துட்டு ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஏன்னா அதிகமான கடன், 7000 கோடி கடனாக வந்துருச்சு. அதனால் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு கர்நாடகாவில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு. அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியா லெவலில் எப்போ 2019. சரி, இது பின்னோக்கி பார்க்கலாம், என்னடா அது திடீர்னு 7000 கோடி. மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான், அவருடைய ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1992 வந்து இதை இது வந்து நினைக்கிறாரு அப்படின்னா நிறைய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்க மாதிரி செயின் ஆஃப் காஃபி கஃபே இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்க, காஃபி குடிக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கலாச்சாரம், ஒரு ஸ்டார் பக்ஸு, ஒரு டங்கின் டோனட்ஸ், இந்த மாதிரி ஏன் வந்து இந்தியன் பிராண்டில் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையில் தான் வந்து அவர் கஃபே காஃபி டேன்னு ஆரம்பிக்கிறாரு. அது இந்தியா முழுவதும் வந்து பிரான்ச் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு, மலேசியாவிலும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 96-97 வந்து இது மிகப்பெரிய உச்சத்தோடு பெங்களூரில் ஆரம்பித்து அங்கேருந்து வெளியே போகிறாரு. ஸோ நீங்கள் நிறைய, நானே நிறைய இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு போகிறது, டீம் ட்ரீட்டு கூப்பிட்டு போகிறது, ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் பண்ணுறது, டீம் மீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா கஃபே காஃபி டே பண்ணுவாங்க. சாதாரண ஒரு கடையில் காஃபி சாப்பிட்டிங்கன்னா 20-30 ரூபா அப்படின்னா இங்கே 200 ரூபா இருக்கும். எப்படா இதெல்லாம் சர்வே பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். அதற்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஏகப்பட்ட கடன்களும் ஏகப்பட்ட லோன்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கட்டத்தில் பிரான்ச் நிறைய போய்கிட்டே இருக்குது, எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வாங்கின கடன் நெருக்கடி இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரைடு ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அவர்களுக்கு வந்து அவர் வந்து இதை தொடர்ந்து செய்ய முடியாமலோ இல்லை திருப்பி கம்பேக் கொடுக்க முடியாமலாம் கிடையாது. பட் மன உளைச்சல் வந்துட்டு தான் நம்பியிருந்த நண்பர்கள், அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க கொடுத்த ஒரு டார்ச்சரில், அதாவது தன்மானம் சொல்லுவாங்களா, அந்த தன்மானத்தை இழந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவரால் வந்து கிராஸ் பண்ண முடியாமல் தற்கொலை பண்ணிட்டு போகிறார். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அந்த தொழில் வந்து முழுமையாக முடியலை, ப்ராஃபிட்லேயும் இல்லை, லாஸில் போயிட்டு இருக்குது, 7000 கோடி ரூபாய் கடனில் இருக்குது, அதை விட்டுட்டு போகிறார், இறந்து போயிடுறார். சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த காஃபி கஃபேட்டு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் பொலிவு இல்லாமல் அப்கிரேட் ஆகாமலே இருந்துச்சு. இப்போ நான் இந்த 2020-21 நினச்சேன் அவ்வளோதான் போல இனிமேல் முடிவாங்க எல்லா கடையும் பிரான்ச்சையும் பிரச்சுட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு எல்லா கடைகளும் புதுப்பிக்கப்படுகிறது, ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க பழைய மாதிரி. அப்போ என்னென்னு பேக்ரவுண்ட் போய் பார்த்தா அவருடைய அந்த ஓனர் பேர் சித்தார்த்தா, அவருடைய ஒய்ஃபு பேர் தான் மாலவிகா. ஸோ அந்த மாலவிகா தான் வந்து சிஇஓவாக பதவி ஏற்கிறாங்க. அவர் இறந்த பிறகு மீண்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தொழிலை, இந்த காஃபி டேயை நம்பி இருக்கிற 3000த்துக்கு மேலான குடும்பத்தை வந்து நான் காப்பாற்றுவேன், இந்த பிஸ்னஸை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து ஒரு சபதம் எடுத்து வராங்க. சரி, சபதமாக கொடுக்குறாங்க யாருன்னு பார்த்தா இவங்க வந்து என்கே கிருஷ்ணான் இருக்கார் இல்லையா, பழைய எக்ஸ் சிஎம் சொல்லுவாங்க கர்நாடகாவில், அவருடைய டாக்டர் தான் அவங்க. ஆனால் பெரிய ஒரு பணத்தை செல்வத்தின் என்ன சொல்கிறது, பான் வித் சில்வர் ஸ்பூன்கிற மாதிரி செல்வம் குலைக்கும் ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு பிறந்து வந்திருக்காங்க. இந்த சேலஞ்சை எப்படி எடுத்தாங்கிறது தான் இங்கே இருக்க மிகப்பெரிய விஷயம். ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாங்கிறதுக்கு இன்றைக்கு நம் கண் முன்னால் இருப்பது மாலவிகா தான். கஃபே காஃபி டே 7000 கோடி 7000 கோடி இருந்த ஒரு கடையை வந்துட்டு இன்று அவங்க ரெடியூஸ் பண்ணி
1000 கோடிக்காக கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, இவங்க எப்படி திடீர்னு இப்படி பண்ணாங்கன்னா, தன்னிடம் உள்ள சில சில சிலபல சொத்துக்கள் பணங்கள்லாம் வச்சுட்டு ஆக்டிவாக இருக்கிற கஃபே மட்டும் வச்சுட்டு ஆக்டிவ் இல்லாத கஃபே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்து மிக அழகாக வந்து இப்போ ட்ரிம் பண்ணி அந்த கஃபே காஃபி டே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதன் மூலம் ப்ராஃபிட் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை மிக முறையாக மிக கண்ட்ரோலாக பண்ணால் ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை 2 வருடத்திலே வந்து அவங்க பார்த்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் கடனை வந்து அடைச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நான் என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது நம்மளே வந்து அட்வைஸ் பண்ண முடியல, ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணலாமா அப்படிங்கும்போது நமக்கு தெரியாத ஒரு இடத்துல எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம். இந்த பெண் பிஸ்னஸே பண்ணது கிடையாது இவங்க. ஆனால் தன் கணவர் வந்து பண்ணி கொண்ட பிஸ்னஸை பார்த்த அறிவு தானே மட்டும்தான், மற்றபடி அவங்க இன்வால்மெண்ட்டில் இருந்தது கிடையாது. ஒரு சுச்சுவேஷனில் அவங்க எடுத்து ரன் பண்ணுறாங்க, அதை ரன் பண்ணி அந்த கடனை அடைக்கிறாங்க. 90% கடனை அடைச்சிட்டு இன்றைக்கி வந்து கஃபே காஃபி டே வந்துட்டு அவ்வளோ பிரமாதமாக தன்னம்பிக்கையோடு அந்த கடையை வந்து நடத்திக்கிட்டு வராங்க. கடை எம்ப்ளாயீஸும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக வந்து மோட்டிவேஷனோடு இருக்கிறாங்க. இதை கொண்டு வந்த மாளவிகா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவங்க தான், சிங்கப்பெண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, மிகப்பெரிய ஒரு சவாலை எடுத்து சக்ஸஸ் வந்துட்டுருக்காங்க. மோட்டிவேஷன் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா தொழிலதிபர்களுமே வந்து இதை உற்று நோக்கி பார்ப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த 100,000 crores டெப்ட்ஸையும் வந்து அடைச்சிட்டு டெப்ட்ஸே இல்லாமல் ப்ராஃபிட்டில் ரன் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பிட்வீனில் வந்து ஒருத்தன் இறந்து போகிறாங்க போயிட்டாங்கிறதுக்காக அது நம்மளை விட்டு போனதாக சத்தியமே கிடையாது. அதை வந்து எடுத்து நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் தைரியம் தேவை. அதுதான் அந்த மாளவிகா கிடையாது. அது ஒரு பெண்ணாக இருந்து இந்த பிஸ்னஸுக்கு கம்பேக் கொடுத்துருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் தான் அந்த வீடியோ பண்ணுறேன். தயவுசெய்து பாருங்கள். ஒரு பெண் எப்படி வந்து ஃபினிக்ஸ் பறவை மாதிரி வந்து அந்த தன் கணவர் நடத்தின ஒரு பிஸ்னஸை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு லவ் காதல் அவர் மேலே எவ்வளோ இருந்திருக்கும் உங்களுக்கு. என் கணவர் கிரியேட் பண்ண பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட்டை அது அவர் போன பிறகு அவர் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரமாதமாக வந்து உழைத்திருக்காங்க. 2 வருட உழைப்பு தான் வந்து இந்த 90% ஆஃப் த கடன் வந்து அடைக்க முடிஞ்சுங்க போது பயங்கர ஹாப்பியாகவும் ஒரு ஒரு உணர்ச்சி பொங்குற அளவுக்கு இருக்குது. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளுடைய சல்யூட் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை தயவு செய்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. மாளவிகா அவர்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.